இந்த அமைப்புல காலம் கடந்து இருப்பர் கிழங்கால ஏழாம் பேர் அப்பா அழகை பாட வந்தேன் தமிழில் வார்த்தை இல்லை நெஞ்சிலே செந்து முத்தும் அவள் நினைவின் முத்திரை அழகை பாட வந்தேன் தமிழில் வார்த்தை இல்லை நெஞ்சிலே செந்து முத்தும் அவள் நினைவின் முத்திரை நெஞ்சிலே செந்து முத்தும் என் நினைவின் முத்திரை அழகை பாட
தாங்கள் வரும் நெல்வரமா அந்நிய ஆடல் எனக்கு பேசி பழக்கமில்லை என்றால் இனத்தவர் போல் தெரிகிறேன். ஆகையால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். எப்படி தமிழ்ச்சி என்கிற முறையில் மனம் கமலும் தமிழை, மனம் கமலும் தாயை, இன்ப மொழியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதில் புகழ் அடைகிறேன் என்ற பெருமை. மொழிதான் முதன்மையான மொழி. ஆனால் தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசினா அவதாரம் போடுறாங்க. கல்லூரி இல்லை, அப்புறம் தமிழ்நாட்டில் கல்லூரி வச்சுக்கணும், ஏண்டாவது லண்டன் பிரான்ஸ் வச்சுக்கலாம்ல, கேட்க மாட்டோம். அவதான் எதையுமே கேட்க மாட்டோமே. உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதில் புகழ் அடைகிறேன் என்ற பெருமை. வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு. வந்தாரதான் வாழ்வாங்க, தேவாதிகளும் வாழ முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் இல்லை. வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு விருந்தோம்பலுக்கும் அப்ப சிறப்பிக்கும். அது மட்டும்தான் இருக்கு. விருந்தோம்பல் இன்னைக்கு தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு எல்லா உலகத்துலயும் வந்து ரிசர்ச் பண்ணப்ப. அது இங்க ரொம்ப நல்லாது பசியா சாப்பிட வந்துச்சு. விருந்தோம்பல் விருந்தோம்பலுக்கும் உபசரிப்புக்கும் பெயர் போன பூமியில் வாழ்க்கும் என்ற பெருமை. அப்படிப்பட்ட நான் தாங்களுக்கு பதில் தரிசித்தமாக இருக்கிறேன். ஒன்றை தேடி இருந்ததாக அண்ணன் தொழில் கூட விளையாட்டு பிள்ளை தாங்கள் யார், எங்கிருந்து வழி சற்று விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தங்களுக்கு சமர்ப்பிக்க காத்திருக்கிறேன். எழுதியவங்க விளக்கமாக சொல்கிறேன், விரிவாகவும் சொல்கிறேன். ஏன்னா அறிவுடையோர் ஆவதை அறிவா, அறிவுள்ளார் அத்தனை கல்லாதார். அப்படி அறிவா என்ன தாங்கள், தமிழுக்கு பெருமை உண்டு, தமிழ் மொழிக்கு பெருமை உண்டு, தமிழ் நாட்டுக்கு பெருமை உண்டு, தமிழ்ச்சிக்கும் பெருமை உண்டு. அதனால தமிழ் என்றாலே ஒரு இனிய சொல். அதனால அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். ஒரு மாத்திரை வந்திருக்கேன்,
அந்த மாட்டுக்குட்டியை நான் பிடிக்கணும். இந்த மந்த வழியை கூட்டி என் மனைகளை கட்டி இதே மாதிரி ஞானமாக ஒன்று குட்டி போட வைக்கின்ற ஆசிரியர் வந்திருக்கேன். என் ஆசை நிறைவேற வேண்டுமென்றால், எனது ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் உங்கள் உதவி கொஞ்ச நேரம் தேவை. நீங்கள் கையில் பிடிச்சி கொடுக்க வேணாம், எனக்கு காட்ட வேணாம். ஒரே ஒரு முறை இந்த அழகிய குலைக்கிய செவ்வாயால் எனக்கு நீங்கள் தாரணம்னு சொன்னால் போதும். சிறப்பு வழிப்போக்கர்கள் அந்த திண்ணையில் வந்து அமர்ந்தாங்கன்னா ஒரு மண்பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. செட்டிநாடு பூரா தண்ணி கொண்டு குடிச்சிட்டு போவாங்க. இன்றைக்கி தண்ணியே கிடையாது, பாட்டில் தண்ணி. பாட்டில் தண்ணி வந்துருச்சு 20 ரூபா இல்லைன்னா கிடையாது. நான் இந்த 2-3 வருஷம் தான், அப்புறம் அதுவும் கொஞ்சம் சுத்தமாக இருக்காது. காசு இருக்க மட்டும் தான் தண்ணி, காசு இருக்கவங்க மட்டும் தண்ணி குடிச்சிக்கலாம். இதுக்கு என்ன காரணம்னா ஆசை தான். நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஆசை. பண்டமாற்று முறைந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருந்துச்சு சொல்லுவாங்க. பண்டமாற்று முறை அப்படின்னா நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறத வாங்கிக்கிறது. நெல் மூட்டை 5 மூட்டை அடிப்பாங்களாம், அவங்க சொல்லுவாங்களா 2 மூட்டை நெல்லை வந்து அந்த சம்மந்தி வீட்டுக்கு அனுப்புவான். சம்மந்தி வீட்டுக்கே அங்கேருந்து ஒரு 1/2 மூட்டை உளுந்து வாங்கிட்டு வாங்க அப்படிவாங்க. அப்போ 2 மூட்டை நெல் இங்கேருந்து போகும், அங்கேருந்து 1/2 மூட்டை உளுந்து வந்துடும். இங்கேருந்து 2 மூட்டை சாமை போகும், அங்கேருந்து 1/2 மூட்டை வரகு வரும். இங்கேருந்து 2 மூட்டை உளுந்து போகும், அங்கேருந்து துவரம் வரும். அப்போ வரைமே தான் பெண்களும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதான் சேர்த்து குழம்பு அண்ணன் முடியும், சேர்த்து குழம்பு அண்ணனுக்கு சேர்த்து குழம்பு வச்சுருவேன், நான் இங்கே ரசத்தை வச்சுருவேன் அப்படிமாங்க. அப்போ பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டது. இன்னும் எதுவுமே இல்லை. என்னைக்கு ஆசை 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 வட்டியில் சோத்தை போட்டு உருட்டி கொடுப்பாங்க. முடிஞ்சு பிள்ளைய 4 பிள்ளை எல்லா தெருவில் 4 பிள்ளையும் வந்து சாப்பிடலாம். அப்போ அந்த விசால மனப்பான்மை இப்போ இல்லை, எல்லாத்துக்குமே இல்லை. எல்லாத்துக்குமே மேலேருந்து கீழே வரைக்கும் கிடையாது. 5 நாள் தான் காட்சி கொடுத்தாரு சிவபெருமானு கண்ணப்பன் நாயனருக்கு. 5 நாள் தான் ரொம்பலாம் கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் உடனே வருத்தி கஷ்டப்பட்டு தபம் இருந்து யதார்த்தமாக இருந்த, யதார்த்தமாக தான் வேட்டையாடுனதை கொண்டாந்து சிவபெருமானு கொடுத்தாரு. அது யதார்த்தம். நான் வச்சு எனக்கு இருக்குப்பா தான் நீ கொஞ்சம் வச்சுக்க அப்படிங்கிற அந்த வந்து அது சொல்லுவாங்க. 10ஆம் வசனித்தனம் 10ஆம் வசனம் எனக்கு தெரியலா ரொம்ப யதார்த்தமாக இருக்குதா என்கிறதுக்கு நீ வச்சுக்கோ. சின்ன பிள்ளைங்க விளையாடுங்க பள்ளியோடத்துலாம் இந்த எங்கிட்ட நச்சுக்கிட்ட இருக்கு நீ ஒன்று வச்சுக்கிறியா. அப்போ பகிர்ந்து தன்மையை இப்போ இருந்துச்சு. 5ஏ நாள் தான் கண்ணப்பா. 5ஏ நாள் வேட்டையாடுறாரு, இந்த கறியை கொண்டு வர பசிக்குது, நமக்கு பசிக்குது சாப்பிடும். காட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அதை பார்க்கல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லை கண்டா நாய காணா நாய கண்டா கல்லை காணும் பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அது நாய்க்கும் கல்லுங்கிற கல் நாய பக்கம் கல் இல்லாமையா இருக்கு அது கிடையாது. அந்த சிலை வடிக்கப்பட்ட கல்லை கல்லாக நீ பார்த்தால் அங்கு நாயகன் தெரிய மாட்டான். அதை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. முடிஞ்சு வச்சுதான் நம்மளே மாத்தி மாத்தி கல்ல கண்டா நாய காணா நாய கண்டா கல்லாங்க பழமொழி சொல்லிட்டாங்க. இருக்கிற அந்த கல்லை செதுக்கப்பட்ட ஒரு நாயகனாக பார், அந்த கல் உனக்கு தெரியாது. நாயகனாக பார்க்கும் அங்கே இருக்கிற அந்த பசு மாதிரியே பார்த்தா அது பசுவாக நம்ம கண்ணுக்கு தெரியும். பசு மாதிரி ஒரு சிறப்பா அப்படின்னா அது கல்லாக தான் தெரியும். அது மாதிரி அங்கே இருந்த சிவலிங்கம் அவருக்கு வந்து சிவலிங்கமாக தெரியல. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரியா பசியோட நம்ம மட்டும் வேட்டையாடிட்டோம் இந்த கறியை திங்கிறோம் இவர் பாவமே அப்படின்னு அந்த 10ஆம் வசனித்தனம் இருந்துச்சு. அந்த 10ஆம் வசனித்தனம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அதனால தான் சந்தோஷமாக இருந்தான், நல்லா இருந்தான், சுபிட்சமாக இருந்துச்சு. 10ஆம் வசனித்தனம் இல்லாமல் போச்சு. 10ஆம் வசனித்தனம் எனக்கு நான் சேர்த்து வச்சுக்கிறேன் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் உள்ளே வந்து பூந்தோடனே நிம்மதி போயிடுச்சு. நிம்மதி போயிடுச்சு. சிரிக்கவே இல்லை யாரும். நம்ம ஊர்ந்து இங்கேருந்து வந்து ஒரு சிரிப்பு நாபிக்கை மட்டும் இருந்த அப்புறம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அந்த சிரிப்பு இல்லாமல் போச்சு, உபசரிப்பு இல்லாமல் போச்சு. எதை கொண்டுட்டு போகிறோம் உட்காந்து நல்ல அந்த 2000 கோடி 3000 கோடி சேர்த்துக்கலாம் கொண்டு உட்கார வச்சு பட்டமாக உட்கார வச்சு எதை கொண்டு போக போகிறீங்க நீங்கள். இந்த 500 ரூபா பசிக்கிற நேரம் கொஞ்சம் சோறு அவ்வளோதான். சோறு கிட்ட கொண்டு ஒரு கண்டாவில் வச்சிங்க குண்டாவில் வச்சிங்க ஆள் கொஞ்சமாக இந்த வயசில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு போல ஒரு 5000 ரூபா கொண்டு உள்ள வச்சு வசிக்குது சாப்பாடு இல்லை இந்த 5000 ரூபா ஆளுக்கு 100 ரூபா பிச்சு தின்னுக்கங்க அப்படின்னு திங்க முடியுமா? முடியாது. அது அது பசிக்கு உணவு. அது மாதிரி எல்லாம் யதார்த்தமாக இருந்த காலமெல்லாம் மாறினாலும் ஆசை முடிதனுக்கு வந்துச்சு. பணம் எனக்கு வேணும் இது வேணும் அது வேணும் வீட்டை கட்டணும் அதை கட்டணும் வாசலை கட்டணும் பணத்தை சேர்த்து வைக்க நகையை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நிம்மதி போயிடுச்சு. அந்த உதை கொடுக்கும் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அதனால நிம்மதி இழந்துட்டோம், தூக்கம் போயிடுச்சு, எல்லா நோய் வந்துச்சு. நோய் இல்லாத மனிதன் இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லி வச்சா வேதனையா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்னைக்கு நோய் இல்லாத வாழ்க்கை கிடையாது. அது ஒரு நோய் இல்லை, உள்ளே போய் இன்னும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க
மளிகை கடை லிஸ்ட் மாதிரி மருத்துவமனை போனீங்கன்னா சும்மா நீ எதாவது தான் போகலே பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. சக்கர வியாதியிலிருந்து அந்த வியாதி இந்த வியாதி அது கண் பார்வ பறவை அது உண்மை. நான் ஒரு 5 வருஷம் தான் சுத்தமாக எல்லாரும் கண்ணு தெரியாமல் போயிடும் காதிச்சு விட போயிடும் ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்ல உண்மைதான் அது. போய் நான் வந்து நம்ம நான் வந்து சும்மா வந்துட்டு கடமைக்கு தொழில் கொண்டு உள்ள விதைக்கிறேன் விதைய முளைக்கிறது முளைச்சு வரட்டும் அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே நம்ம காது செவி போகிற அந்த தான் கிழிஞ்சு தான் போவோம். அப்புறம் போய் உட்காந்து காது செவிடா போயிடும் சுத்தமாக அப்படி சொல்ல வேண்டியதா. எப்போ பார்த்தாலும் இப்படியே பார்த்துட்டு இருந்தால் கண்ணு தெரியாமல் போயிடும் அதான் அவங்க திட்டம். தமிழன் இருக்கிறதே வந்து மிகச்சிறந்த தமிழன் வீரன் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் கொண்டு வாட்ஸ்அப்பேன் அப்படி மாதிரி நிறையா விஷயம் இருக்கு. அவர் பேசிட்டேன் ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். இந்த ஒரு குண்டா செட்டி கதை ஒன்று சொல்கிறேன் அது இன்னைக்கு வந்து வந்திருக்குல்ல ஜியோ அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு. எங்கே நம்ம போய் நிற்க போகிறோம்னு சொல்ல போகிறேன். ஒரு பாட்டை படிக்கிட்டேன் அது சொல்கிறேன். ஓடி வந்த மானை ஒழிச்சு வைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. தாங்களுக்கு சொந்தமான பொருளை மறைச்சு வைக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. நான் யாருக்கும் யாரும் சொல்லவே மாட்டேன். உழைச்சி சாப்பிடுறது எதுக்கு பிச்சை எடுக்கணும் பிடிக்காது. கையால் நடந்து பிச்சை எடுத்தால் கொடுக்க மாட்டேன். கையால் பிச்சை இந்த பிள்ளையை வச்சு பிச்சை எடுக்கிறவங்க கையால் நல்லா கேட்டால் இறக்கமே இருக்காது. எனக்கு கண்ணு தெரியாதவங்க மட்டும்தான் இறக்க முடியும். கண்ணு தெரியாதவங்க மட்டும்தான் இறக்க முடியும். அவங்களால முடியாது ஒளி உலகத்தை பார்க்க முடியும். அவங்களுக்கு உதவி செய்யலாம். நல்ல கொழுமாடு மாதிரி வந்து பிச்சை எடுக்கிறது புள்ளியை தூக்கி வச்சுட்டு பிச்சை எடுக்கிறது என்ன அவசியம். அவங்களுக்கு இறக்கமே விட மாட்டேன். அவங்கள தாரமே சொல்ல மாட்டேன். திரும்பிக்கு இந்த பக்கம் பிள்ளையை வச்சுக்கிட்டு பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு வச்சு பிச்சை எடுக்கிறது போய் வீட்டு வேலை செய்ய. 4 வீட்டில் இப்படி 4 பாத்திரத்தை பண்ணைக்கு போடு. நீ வீட்டு வேலை செய்ய 10,000 ரூபா சோகம் அப்படி இந்த பிச்சை எடுக்க வேண்டியதாக போய் நல்லா பொறுக்கி திங்க வேண்டியது கடையில் கண்டது திங்க வேண்டியது அவரை சொல்கமாக போட்டு தூங்க வேண்டியது. இப்படியே வந்துச்சுன்னா எப்படி முன்னேறுமா ரொம்ப கஷ்டம். பின்தள்ளி போய்கிட்டே இருக்குது கஷ்டம். அதனால் தாரங்கிற சொல்லி என் வாயில் வரவே வராதுங்க சரிங்களா. உழைங்க கஷ்டப்பட்டு உழைங்க மோதுவோம் கிடைக்கிறது கிடைக்கட்டுமே. மோத ஆரம்பிச்சுன்னா மேகம் மேகம் மோதிச்சா நல்லா அடித்து ஊற்றுவோம். அது மாதிரி மோத ஆரம்பிச்சாலே ஒரு பிடிவு கிடைக்கும். அதனால் தாரம் சொல்லி வாயில் வராதுங்க ஓடி வந்த உண்டன்மான ஒளிச்சு வைக்கும் எண்ணாம வருவதை எல்லாம் பொதுவில் வைத்தால் வாழ்வில் வழக்கே கிடையாது.
எல்லாருக்கும் பொது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, ஏன் சொன்னேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் பூக்கடை, அப்படி மனசு இல்லைன்னா அது சாக்கடை தான். நீங்க தாரம் சொல்ல வேணாம், தலையை ஆட்டுங்க லேசா. ஒருவனும் ஒருத்தி உண்டுதல் வேணும், ஒருவனும் ஒருத்தி உண்டுதல் வேணும். வண்டி ஒருத்த ஒருத்த பிடிச்சிட்டு என்ன செய்ய தெரியுமா, இந்த ஆன்மம் சும்மாவே இருக்க மாட்டான், திருத்தரவும் அலைவேன். எப்படியாவது புள்ள முகத்தை பார்த்தா திருத்தரவும் அலைவேன். இந்த புள்ள அப்படி இல்லை, தண்ணி இருந்தாலும் பானையில் அதை குடத்தை குத்தி போட்டு வெறும் வெறுமான எடுத்துக்கிட்டு வீதி வீதியா தண்ணிக்கு போவாங்களாம். அப்படி போகும்போது என்ன பண்ணுவானா, இந்த ஆன்மம் பெண் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பானா. இந்த பெண்மலை என்ன பண்ணுவானா, அவன் முகத்தை பார்க்காம தரையை பார்த்துக்கிட்டே போவானா. அவன் எப்ப தரையை பார்க்கிறானோ அப்ப இந்த பெண்மலை முகத்தை பார்த்துருவானா. அதுக்குத்தான் சொன்னான், அறிந்தவன் யான் நோக்கும் போதே நிலம் நோக்குவாள், நிலம்னா பூமி, யான் நோக்கும் போது நிலம் நோக்குவாள், யான் நோக்காத போது மெல்ல திரும்பி கண்ணோடு கண்க வந்து அந்த உள்ளம்பை வெளிப்படுத்தி காட்டி அவன் உயிர் திணைக்கலை ஒழிந்து கொள்வாள், பெண்ணையின் பெண்மையின் பக்குவம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணுவார் அந்த வேடுவர், வேட்டைக்கு போகும்போது ஒரு பெரிய மனசே அந்த மாதிரி அந்த கடவுளை பார்க்கணும் அப்படின்னு தவம் இருந்தார். அப்ப காடோ சரியான வனம், உங்க காட்டோட பெரிய காடு, அந்த காட்டுல இருக்கும் போது அந்தி போது ஆனா மிருகங்கள்லாம் வர ஆரம்பிச்சு, எது வந்தாலும் அப்படி சாப்பிட்டோம். அப்ப இறக்கப்பட்டு அழகா சொன்னார், என்ன கூட அண்ணன் கூட சொன்னாரு, சிறுங்கார் சொன்னாரு, தாய் தாய் தந்தை வந்து மது மது அறிஞ்சதுக்காக இவன் வந்து தற்கொலை செய்து கொண்டான், கடையை அடைக்க முடியுமா என்று கேட்டார். அதே மாதிரி அந்த முனிவர் வந்து காட்டுக்கு தவம் இருக்காரு, அவரை விலங்கி அடி சாப்பிட போகுது, நம்ம எல்லா தகுதியும் தரணும் அவன் இருக்கு, மனசு இருக்கு, மார்க்கம் இருக்கு, அன்பு இருக்கு, தைரியம் இருக்கு, வீரம் இருக்கு, விவேகம் இருக்கு, இவ்வளவு இருந்து நம்ம கண் முன் அந்த உயிர் போக போதும் சொல்லி இந்த வேடுவர் என்ன பண்ணாரா சொல்லி பார்த்துருக்காரு. ஐயா வாங்க, நீங்க தவம் இருங்க, வலிமையா இருங்க, எல்லாம் நீங்க பண்ணுங்க, ஆனா இந்த இடத்த விட்டு இப்ப நீங்க போய் ஆகணும், கொஞ்சம் நேரத்துக்குள்ள பெரிய பெரிய மிருகங்களா வரும், உங்களை அடி சாப்பிட்டு உங்க உயிர் போயிருமையானு சொல்லி பார்த்துருக்காரு. அவர் போகல, இவ்வளவோ சொல்லி பார்த்து போகாம அந்த வேடு வேணும், புதுமையா சொல்றேன், அடிப்படையா சொல்றேன், சொல்லி பார்த்துட்டு வேடு அந்த இடத்துல போயிட்டாரு. போனா விட்டுட்டு போக மனசு இல்ல, ஐயோ இப்படி ஆக போகுது, மனசுல தவிக்கிறாரு. அப்படி தவிச்சு இவர் என்ன பண்றாரா, நம்ம முன்னால உயிர் போக போகுது, நம்ம முன்னால இந்த இந்த முனிவர் சாக போறாரு, நம்ம இதை பார்த்து இவ்வளவு இருக்கோம்னு சொல்லி இவர் தற்கொலை பண்ண போனாராம். அவர் இந்த வேடுவர் வந்து தற்கொலை பண்ண போனாராம். அப்படி வேடுவருக்காக அந்த ஆண்டவன் காட்சி கொடுத்தாராம், முனிவருக்காக காட்சி கொடுக்க காலமெல்லாம் தவம் இருந்த முனிவருக்காக காட்சி கொடுக்காத அந்த ஆண்டவன், அதாவது ஈதலே இசைப்பட வாழ்தல், அதாவது தன்னை உயிர் காத்துட்டு கூட பிற பேர் காக்கணும் அப்படின்னு அந்த வேடுவனுக்காக அந்த ஆண்டவன் காட்சி கொடுத்தானா. அந்த மாதிரி அந்த பரம்பரையை சார்ந்தவன் தான் நான். நான் வந்திருக்கேன், நீங்க வேணாம், நீங்க எனக்கு தாரமும் சொல்ல வேண்டாமா, இனிமே நீங்க எனக்கு தாரமும் சொல்ல வேண்டாம், தலையை மட்டும் ஆட்டுங்க லேசா, அது உங்களுக்குன்னே வகித்த வழி. அதாவது ஒருவனும் ஒருத்தையும் ஒன்றுதான் பிடிச்சுக்கிட்ட, கை காட்டி கால் காட்டி கந்த முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரே அப்படின்னு பெருமையாக சொல்லிச்சிருக்கேன். தலையை மட்டும் ஆட்டினா போதும், நான் பார்த்துருக்கேன். அப்படி தலையை ஆட்டினா வந்து உண்மையை கண்டுதான் உங்க நாட்டில் சோழநாட்டில் கபிச்சக்கரவர்த்தி கம்பனும் சோழமான நதிக்கரைக்கு போயிருக்காங்க. அப்போ உங்க மாதிரி பெண்மணி வந்து தலையை ஆட்டியிருக்காங்க, மன்னர் பார்த்துக்கிட்டாரு, மன்னர் புத்தி எல்லாம் சபல புத்தி. அப்போ மன்னர் பார்த்தோன்னு சொல்கிறாரான், ஐயா நீங்கள் படித்தவங்க தானே, நிறைய படித்தவங்க, ரெண்டு பேர் இருக்கீங்க, நல்ல கல்வி பயின்றிருக்கீங்க, நிறைய அறிவு இருக்கு, நிறைய திறன் இருக்கு, இருக்கு, அதனால ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் நோக்கம் வேற, ஒரு நோக்கு அவருக்கு நோய் செய்யும் நோக்கு, மற்ற நோய்க்கு வந்தாலும் இவர் நோக்கம் வந்து பெண்ணை நோக்கிட்டாரு. இதை கம்பர் பார்த்தார், பார்த்தோம்னா ஒரு கவிப்பாட சொல்றாரு, ஏதாவது ஒன்று பாடுங்கய்யா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்னாராம், மன்னர் நோக்க தெரிஞ்சு மனசு அறிஞ்சு மன்னா, கங்கையுமா நதி போல் காசிகளும் நதியும் இல்லை, செங்கதிர் ஒளி போல் ஜெகத்திலும் ஒளி இல்லை, உலகத்துல மங்கையிற சுகத்தை போல மருத்துவம் வேறும் இல்லை மன்னா அப்படின்னு வருத்தப்பட்டு பண்ணாராம். யாரை பார்த்து, சோழ மன்னரை பார்த்து பண்ணாராம். அப்ப மன்னரை என்ன பண்ணாராம், ஆகா நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எதை எண்ணினோமோ, நம்ம எதை பார்த்தோமோ, அதை அப்படியே கற்பனையா கதையா சொல்லிவிட்டாரே இந்த கம்பன் சொல்லி 100 பொன் பரிசு அப்படியே தூக்கி கொடுத்தாராம். இந்த 100 பொன் பரிசு தூக்கி கொடுக்கும்போது ஒரு பெரிய மனுஷன் ஒரு 5-6 செம்மறி ஆட்டை வச்சு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு பக்கத்துல, அவர் பார்த்திருக்காரு என்ன வந்தாங்க போனாங்க, படார்னு பரிசு அள்ளி குடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா, என்ன கையில கொடுத்தீங்க, என்ன பரிசு பொருள் ஏன் கொடுத்தீங்க, மன்னரை புகழ்த்தி கவி பாடமே அதுக்கு தான் 100 பொன் பரிசு கொடுத்தாரு அப்படின்னு கம்பர் சொன்னார். 100 பொண்ணு தரளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நான் கேட்க ஆசையா இருக்கு அப்படியா. அப்ப கவி சொல்றாரு, கங்கைமா நதி போல் காசி நதி இல்லை, நான் சொன்ன கவி எப்படி செங்கதிர் ஒளி போல் ஜெகத்தில் ஒளி இல்லை, நான் சொன்ன கவி. உலகத்துல சுகம் எதுனா பெண் சுகம் தான், இதை விட அவரை எதுவுமே கிடையாது சொன்னாராம்.
பெருமையாத்தான் இருக்கும் ரசிக்கலாம் செய்யலாம் சத்துவம்ல ஒரு 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 மாதத்துக்கு அடைச்சு போடுங்க கஞ்சியே ஊத்தாம சாப்பிடாம உணவு இருந்தாம அவுத்து விட்டா எடுத்து போவேன் பொம்பளை போயிட்ட போவேன் கிட்டே போக மாட்டேன் சாப்பிடத்தான் பார்ப்பேன் பெருமை உண்டு அதுக்குதான் சொன்னா. ஆனா அதை கூட மாட்டி சொன்னா அந்த வான்பது வல்லவன் சொன்னாரா அதையும் பெருமையா இந்த சுகத்தை விட அந்த சுகத்தை விட இன்னொரு சுகம் இருக்கு என்ன சுகம் தெரியுமா அது இதை சாப்பிடுற உணவு அது அன்றாட செமிக்கணுமா அதுக்குதான் உண்ணுகின்ற சுகத்தை விட முன் உண்ட உணவு செரிப்பதை பெருமையா சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் சுயத்துக்காக புனலத்துக்காக வந்திருக்கேன் சுயத்துக்காக மாதிரி அவ்வளவு இஷ்டத்துக்காக வரல எனக்காக வரல இந்த மானை பிடித்தால் இந்த மானை கொண்டு என் மனையிலே கட்டினால் எனக்கு மட்டும் பெருமை இல்லை ஊருக்கு பெருமை உண்டு நாட்டுக்கு பெருமை உண்டு உலகத்துக்கு பெருமை உண்டு அதனால சொல்றேன் ஒரே ஒரு முறை இனிமே நீங்க எனக்கு தரணும்னு சொல்லவே வேண்டாம் அப்படி ஒரு ஆட்டு தலையாட்டினா போதும் இதுதான் சிறப்பா சொல்றதுக்கு முன்னால மதமா இம்மதமா ஆண்டவன் என்ற மதம் அப்படின்னு ஒரு ஒளி கேட்டது அது அப்படியே பரட்டி போட்டு மறுக்கிறியே மறுக்கிறியே மணலுக்கு தூதுவிடு இருப்பதை நீ இல்லை என்று எடுத்துரைப்பதை மறுத்துவிடு நான் வந்தது 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 பணத்துக்குள்ள பதுங்கி ஒதுங்கி நிற்கிறது அது தந்துடு தந்து